வணக்கம். இந்த ஆராசா இப்படி மூணாம் தரமா பேசின இடம் திராவிடர் கழகத்தினுடைய கூட்டம்னு சொன்னாங்க. முதல்ல இந்த சூழ்நிலையில இந்த திராவிடம் அப்படிங்கறதுடைய பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். பல பேருக்கு அதை பத்தி தெரியல. இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன் கிறிஸ்தவ மிஷினரியிலிருந்து வந்து திருநெல்வேலியில கிறிஸ்தவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வெள்ளக்கார கிறிஸ்தவன். அன்னையிலிருந்து இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷத்தை சொல்ல போனா உள்ள இறக்கி 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 ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அது வேற மாதிரி மாறி அது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேரில் அவனை உருவாகி அந்த ஏழை மக்களுக்காக பாடுபட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தவங்க அத்தனை பேரும் மிட்டாதார், மிராசுதார், ஜமீன்தார், ராவ் பகதூர், தீன் பகதூர், சார் பட்டம் வாங்கினவன் இவங்க எல்லாம் இருந்தான். அப்போது இருந்த உண்மையான தேசபக்தர்கள் நிறைஞ்ச காங்கிரஸ் கட்சி எப்போதெல்லாம் போராட்டம் அறிவிச்சாலும் அதுக்கு எதிராக போராட்டம் அறிவிச்சு கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காமிச்சிட்டு இருந்த கூட்டம் தான் இந்த திராவிட இயக்கம் ஜஸ்டிஸ் கட்சின்ற பேரில் அன்னைக்கு. என்ன காரணத்தினாலேயோ இந்த பெரியார் அப்படிங்கக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் காங்கிரஸ்ல இருந்து ஜஸ்டிஸ் கட்சிக்கு போய் போயிருக்காரு. இந்த செந்தில் பாலாஜி இருக்கிற திமுக, அதிமுக, அமமுக போய் போய் வருவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த பெரியார் அதே மாதிரி தான். காங்கிரஸ்ல இருந்து எனக்கு மரியாதை கொடுக்கல, நாயக்கர் சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளியில வந்தார், ஜஸ்டிஸ் பார்ட்டியில போய் சேர்ந்தார். என்ன காரணத்தினாலேயோ ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து வெளியாக வந்து தீக்கான ஒன்று ஆரம்பித்தார், திராவிடர் கழகம் ஒன்று ஆரம்பித்தார். அன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு வெள்ளக்காரன் முடிவு பண்ண காலத்தில் கொடுக்க கூடாதுன்னு பத்திரிகையில் எழுதினார். எங்களுக்கு வந்து ராணியோட ஆட்சி தான் வேணும், தயவு செஞ்சு சுதந்திரம் கொடுத்துடாதீங்கன்னு பத்திரிகையில் எழுதினார். அதுக்கப்புறம் சுதந்திரம் உறுதியாக கொடுக்க போறாங்கன்னு முடிவானதுக்கு அப்புறமா நீங்க எங்க வேணா போங்க, தமிழ்நாட்டை மட்டும் மேதக ராணி அவர்களே ஆளணும், நாங்க அவங்க அடிமையாத்தான் இருக்க விரும்பணும்னு எழுதினார் பத்திரிகையில. இதெல்லாம் வரலாறுங்க, புதுசா ஒண்ணு கதை விடல, கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்ல புதுசா தேடி கண்டுபிடிங்க, கூகுள் இருக்குது, பட்டனை தட்டினா எல்லாம் வெளியில வந்துடும். இப்படி அன்னையில இருந்து இந்த கிறிஸ்தவனுக்கு வந்துட்டு அடிமையாவே அவன் சூனக்கியே பொழைச்ச கூட்டம் இது. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிடங்கிற பெயர்ல ஒரு பக்கம் திராவிடன்னு சொல்லிக்குவான், இன்னொரு பக்கம் தமிழன் சொல்லிக்குவான். ஆனா எவங்கிட்ட வேணாலும் நீங்க கேளு, நீ திராவிடனா தமிழனான்னு கேட்டீங்கன்னா எவனுக்கும் பதில் கிடையாது, ஒருத்தருக்கும் பதிலே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. இந்த திராவிடம் பேசுறவங்க ஒரு பக்கம் தமிழ்னு சொல்லுவாங்க, சரியா நீங்க தமிழர்கள் தானே, இல்ல திராவிடர்கள்னே வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நாகரிகம், திராவிடத்துக்கு என்ன மொழி, திராவிடத்துக்கு என்ன பண்பாடு, திராவிடத்துக்கு என்ன கலாச்சாரம் தெரியாது. ஆனா தமிழன் அப்படின்னா தமிழனுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, அடையாளம் இருக்கு. இந்த கிறிஸ்தவ வெள்ளக்கார டிரெஸ் போட்டுக்க தெரியாம இலையும் தலையும் கட்டிக்கிட்டு மலக்கூட்டிலையும் குகையிலையும் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கட்டிட்டு மிகப்பெரிய அளவில் கோவில்களை கட்டிட்டு இலக்கியம் வளர்த்துட்டு மிக அற்புதமான உலகத்துக்கே நாகரிகத்தின் முன்னோடியா வாழ்ந்த இனம் நம்ம தமிழினம். ஆனா இன்னைக்கு அந்த கிறிஸ்தவ அடிமை கூட்டம் திராவிடம் என்ன சொல்லுது, கிறிஸ்தவம் வந்துதான் நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தான், கிறிஸ்தவம் வந்துதான் நமக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அதை கேட்டுட்டு ஆமாம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். சகோதரி கொஞ்சம் முன்னாடி பேசினாங்க, ஔவையார் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு தர்மத்தில் சொல்லியிருக்கான், சூத்திரன் படித்தால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து. அவங்க சகோதரி கேட்ட அதே கேள்விதான் நானும் கேட்கிறேன், நீ படிச்சிருக்கிய, உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, சமஸ்கிருதம் எழுத்துக்கள் எப்படி இருக்கும் தெரியுமா, வடமொழிகள் எத்தனை விதமான மொழிகள் இருக்குன்னு தெரியுமா, வடநாட்டில் பம்பாய் தாண்டி போயிட்டீங்கன்னா எந்தெந்த மொழிக்கு எழுத்துக்கள் இருக்கு, எந்தெந்த மொழிக்கு எழுத்துக்கள் இல்லைன்னு தெரியுமா, ஒன்னும் தெரியாது, மரமண்டை எதையும் படிக்காது.
அனைக்கு வெள்ளக்காரன் எழுதி கொடுத்தா அது அப்படியே அந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னார் அப்படியே கேட்டு பேசுவாங்க. உட்கார்ந்து விவாதத்தை கூப்பிட்டு என்ன உனக்கு என்ன தெரியும்னு கேட்டா ஒண்ணும் தெரியாது. பெண் விடுதலைன்னு ஒரு புத்தகம் சமயத்தில் எனக்கு ஒரு கிறுக்குண்டு. இந்த வருஷம் வருஷம் இந்த புக் ஃபேருக்கு போயிட்டு எது கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து படிச்சிருவேன். அது ஒரு வியாதி மாதிரி. சமீபத்தில் பெரியார் எழுதுற பெண் விடுதலை அப்படிங்கிற ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். திராவிடர் கழக அரங்கத்தில் இருந்தா வாங்கின 800 பக்கமோ என்னமோ. அந்த 800 பக்கத்தையும் முழுசா நான் படிச்சுட்டேங்க. அதுல மொத்த சாராம்சம் என்ன தெரியுமா? 800 பக்கம் பெண் விடுதலை பெரியார் எழுதுன மொத்த சாராம்சம் என்னன்னா, பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பெண்கள் குழந்தைகள் பெற்றுக்க கூடாது, பெண்கள் எத்தனை கணவன்மார்களை வேணாலும் வச்சுக்கலாம், பெண்களுக்கு கழுப்பு ஒழுக்கமோ இது கட்டுப்பாடோ எதுவுமே தேவையில்லை. இதுதான் ஒரு திரும்ப திரும்ப சொல்றது. அப்போ இந்த மாதிரி பெரியார் சொன்ன ஒழுக்கத்தை பத்தி அவருடைய பாடத்தை சொல்லி நான் இப்படித்தான் நடப்பேன்னு சொல்லக்கூடிய தீக்காக்காரன் திமுக காரங்க அதிமுக காரங்க எத்தனை பேர், இந்த திராவிடம்னு பேர் வச்சிருக்க கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எங்க வீட்டு பெண்கள் யாரும் கல்யாணமே பண்ணிக்கல பெரியார் சொன்னது கேட்டு, எங்க வீட்டு பெண்கள் யாரும் குழந்தையே பெற்றுக்கல, எங்க வீட்டு பெண்கள் வந்துட்டு யார் கூட வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக தீக்க அதிமுக இன்னும் மத்த இந்த திராவிடன் பேர் வச்சிருக்கிற அத்தனை பேர் யார் வேணாலும் வந்து பதில் சொல்லலாம். இன்னும் ரொம்ப முக்கியமா அவர் அந்த புத்தகத்தில் இன்னொன்று திரும்ப திரும்ப சொல்றாரு, சினிமாவுக்கு போகாதே. எத்தனை தீக்காக சினிமாவுக்கு போகாம இருக்கிறீங்க? பெண்கள் மேக்கப் போட்டுக் கொள்ளாதே, நீ அழகுபடுத்திக் கொள்ளாதே. ஊர்ல இருக்கு லிப்ஸ்டிக் கடையில எல்லாம் திமுக அதிமுக பொம்பளைங்க தான் கூட்டமா இருக்கிறாங்க, போய் பாருங்க இந்த மீட்டிங்ல. நீ பெரியா சொன்னதையால் கேட்டுக்கொள்ள முழுசா, உருப்படாம போ நாசமா போ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? எதை கேட்டாலும் பெரியார்னாலதான் நீ படிக்கிற, பெரியார்னாலதான் நீ நல்லா இருக்கிற, பெரியார் தான் உனக்கு எல்லாம் கொடுத்தாரு. என்னையா கொடுத்தாரு? நானும் பல பேருக்கு கேள்வி கேட்டுட்டேன், பெரியார் என்ன செஞ்சார் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு? இப்ப ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்றோம் வடநாட்டில், அவர் சதி அப்படிங்கக்கூடிய ஒரு நடைமுறையை ஒழிச்சார், குடன்கட்டை ஏறுதல் அதை ஒழிச்சார் ராஜா ராமமோகன் ராய். காமராஜர் ஊரெல்லாம் ஸ்கூல் திறந்து எல்லாரையும் படிக்க வச்சாரு. பாரதியார் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணி முறையா எல்லாம் பண்ணி பூநூல் போட்டார், நீயும் பிராமணன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. வைத்தியநாத ஐயர் கூட நின்னது முத்துராமலிங்க தேவர், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை எல்லாத்தையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனார். யாராவது தடுத்து பாருங்க, பக்கத்தில் நின்று பாதுகாப்பு கொடுத்தது முத்துராமலிங்க தேவரையா. இதுல ஏதாவது ஒண்ணுல நம்ம படிச்சதுலயோ தாழ்த்தப்பட்ட ஒரு கோயிலுக்கு போனதிலேயோ சாதி ஒழிச்சதுலயோ ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒண்ணுல இதத்தான் பெரியார் செஞ்சார் யாராவது சொல்லிருங்க பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் உண்மையாவே. அன்னைக்கு ஆராசா சொல்றாரு ஒரு இதுல பார்லிமெண்ட்ல வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாராம், ஒருத்தர் கேட்டா வருமானாராம், ஒருத்தர் ஷர்மானாராம், ஒருத்தர் வேற ஏதோ ஜாதி பேர் சொன்னாராம். நீங்க பாரு வடநாட்டில் இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கீங்க. எங்க ஊர்ல பாரு யாரும் வந்து ராசான்னு பேர் வச்சிருக்கேன், யாரு ஜாதி பேர் வைக்கிறது இல்லை இப்ப தமிழ்நாட்டில், அதுதான் பெரியார் சாதனைன்னு இவர் சொன்னாராம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எத்தனை திமுக அதிமுக காரங்க தீகா காரங்க சாதி வாக்காம கல்யாணம் பண்றீங்க? இந்த சுபவி பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டில் அத்தனையுமே அவர் செட்டியார் ஜாதியில தான் கல்யாணம் கொடுத்துக்குவாங்க, அத்தனையுமே வெளியில கிடையாது. அவர் தான் பெரியாரின் மிகப்பெரிய சீடர் இன்னைக்கு தேதியில், அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். அப்படி அமைஞ்சு போச்சு, நான் என்ன பண்றது? இது என்ன அப்படி ஒரு அமைஞ்சு போச்சு? உங்க வீட்டுக்கு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் செட்டியார் ஜாதி விட்டா வேற ஜாதியில் ஆம்பளை பொம்பளையே கிடையாதா? கிடைக்கலையா? நீ யாரையா லவ் பண்ணிட்டு வா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் இன்னொரு விஷயம் கூட சமீபத்தில் படிச்சேன், ஆதாரப்பூர்வமா தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த தகவலையும் சொல்லிடுறேன், இல்லைன்னா வீரமணி மறுக்கணும். வீரமணியுடைய மகன் காதல் திருமணம் செஞ்சப்ப வீரமணி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார்.
திராவிடர் கழக இனமான தந்தை வீரமணியார் அவருடைய மகன் வந்துட்டு காதல் திருமணம் வேறு சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர் ஆள் விட்டு தேடினார், ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு அடிக்கிறதுக்கோ வெட்டுறதுக்கோ கூட்டு வர்றதுக்கோ தெரியாது, ஆள் விட்டு தேடினதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகர் கோவில்ல வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டான். இது எனக்கு ஆதாரப்பூர்வமா கிடைச்ச தகவல், அப்படி இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க, மாத்திக்கிறேன். இப்படி பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாம முழுக்க முழுக்க பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. திராவிடம் அப்படிங்கிற முகமூடிய கிழிச்சா உண்மையான முகம் தெரியறது கிறிஸ்தவ முகம். திருமுகம் சொல்ற எங்க வேணாலும் என்னால சவால் விட்டு சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும். திராவிடம்ங்கிற முகமூடிய கிழித்தால் பின்னால் இருப்பது கிறிஸ்தவ முகம். ராபர்ட் கால்டுவெல் அன்னைக்கு போட்ட சதித்திட்டம் இன்னைக்கு வரைக்கும் மிக அற்புதமா வேலை செஞ்சிட்டு இருக்கு. அவன் புத்திசாலிதான், நம்ம முட்டாளாத்தான் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு தேதியில இந்து சமுதாயம் வெளிப்படைஞ்சிருக்கு. ராமகோபாலன் அப்படிங்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனுடைய தனிப்பட்ட தியாகங்கள் இந்து சமுதாயத்தை புரட்டி போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உயிருக்கு பயந்தவன் இந்து முன்னைக்கு வராதேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஆயிரக்கணக்கான இளைஞர் இன்னைக்கு இந்து முன்னில் இருக்காங்க. தர்மம் காக்க அதர்மம் அகற்ற போராடவான்னு கூப்பிட்டிருக்காரு, போராட வந்திருக்கும். இன்னைக்கு லட்சக்கணக்கில் இந்து முன்னணி சகோதரர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது போக பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நமக்காக ஆதரவு கொடுக்க, இந்துக்களுக்காக ஆதரவு கொடுக்க ஒரே கட்சி இன்னைக்கு இருக்கு. RSS அப்படிங்கிற மிகப்பெரிய பேரியக்கம் உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கு. இந்த திராவிடம்ங்கிறது இன்னைக்கு தேதியில துக்கடா, கூடிய சீக்கிரம் தொடர்ச்சி வலிச்சு குப்பையில போட்டு போயிருவோம். ஞாபகம் வச்சுக்க, அது நடக்கும், நடந்தே தீரும், வென்றே தீருவோம். நன்றி, வணக்கம்.